துணிவு ட்ரெய்லர் பாத்திருப்பீங்க. அதுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தலை சாரி நம்ம ஏகே மங்காத்தா படத்துல வந்த மாதிரியே தரமான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பயங்கரமான ஆக்ஷன், ராபரி, அந்த ஒரு நக்கல் பேச்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லரை வச்சு ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்றது ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. நம்ம ஏகே ஒரு பிரபலமான பிரைவேட் பேங்க்ல என்ட்ராகி பணத்தை கொள்ளடிக்க பிளான் பண்றாரு. அதுக்கு சப்போர்ட்டா ஹீரோயின் மஞ்சு வாரியர். இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்ல எப்பவுமே கன் வச்சிட்டு இருந்தா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற ஹீரோயின் நயன்தாரா தான். இருப்பினும் எத்தனை வருஷம் தான் அவங்களையே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்க முடியும். அதனால புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மஞ்சு வாரியரை இறக்கிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ட்ரெய்லர்ல பாக்குறப்போ அந்த கன் ஷாட் சீன்லாம் மஞ்சு வாரியருக்கும் பக்காவா பொருந்திருக்கு. இதுக்கு துணிவுன்னு வச்சதுக்கு பதிலா மங்காத்தா 2-னே வச்சிருந்தா கூட இன்னும் சமயம் மேட்ச் ஆயிருக்கும்னு தோணுது. அப்படியே மங்காத்தா 2-ல கொள்ளடிச்சிட்டு வந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஃபாரின்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு ஃபேமஸ் பேங்க்ல கொள்ளடிச்சு கடைசியில மாற்றாரா இல்லையா அப்படின்றதான் கதை. அப்படியே கொண்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருந்திருக்கும். சரி, முக்கியமான மேட்டரே சொல்ல மாட்டேன் பாருங்க. நம்ம தலை பயங்கரமா உடம்ப குறைச்சி தாடி எல்லாம் வச்சு ஒரு நியூ லுக்ல இறங்கிருக்காரு. பாக்கிறதுக்கு பக்கா கிளாஸா இருந்தாலும் நல்லா நோட் பண்ணீங்களா, நம்ம தலைக்கு தலையில எல்லா முடியுமே நரைச்சிச்சு. இருந்தாலும் நான் டையெல்லாம் அடிக்க மாட்டேன், இப்படியே தான் படம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரிஜினாலிட்டியை காமிச்ச ஃபர்ஸ்ட் ஹீரோ தமிழ்ல நம்ம தலை தான். அதை இன்னமும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே அதுக்கு ஒரு தனி கெத்து வேணும். அது நம்ம தலைகிட்ட நிறையவே இருக்குது. அப்படியே ஜாலிய நக்கல் பேச்சோட போலீஸ் கிட்ட, பேங்கோட பவுண்டர் கிட்ட, மினிஸ்டர் கிட்ட இப்படின்னு எல்லாருக்கண்ணிலயும் விரல விட்டு ஆடுற மாதிரி தனியாலா போய் ஒரு பேங்க் உள்ள கொள்ளடிக்கிறாரு. இது மூலியமா அந்த பேங்கோட ஷேர்ஸ் குறையறதுனால அந்த பவுண்டர் கொலகான்ல இருக்காரு. போலீஸும் மிலிட்டரி போர்ஸும் பேங்க சுத்தி எப்படியாவது நம்ம ஏகேவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுறாங்க. ஆனாலும் நம்மளு நக்கலா பேங்க் கொள்ளடிக்க வந்திருக்கேன்னு சொல்றேன், என்ன வேணும்னு கேக்குற, பேங்க் உள்ள வந்து என்ன பீரும் பிராண்டியுமா கேப்பாங்க அப்படின்னு கேஷுவலா கொள்ளடிக்கிறாரு. என்னதான் சார் வேணும், பேங்க் உள்ள வந்து பீரும் பிராண்டியுமா கேப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பார்ட். இன்னொரு பக்கம் மியூசிக். ட்ரெய்லரை வச்சு பாக்குறப்போ பிஜிஎம் எல்லாம் வேற லெவல்ல போட்ட மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பிஜிஎம் இருக்கு இல்லையா, இந்த பிஜிஎம் நம்ம ஜிப்ரான் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. காப்பி அடிச்ச பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா, ஃபர்ஸ்ட் ஜிப்ரான் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாப்போம். கேட்டீங்களா, இப்போ எந்த சாங்ல இருந்து இவர் காப்பி பண்ணிருக்காரு அப்படின்னு பாப்போம். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? சோ இதை வச்சு பாக்குறப்போ நம்ம ஆள் கொஞ்சம் வேலை பார்த்திருக்காரு. பரவாயில்ல, தேவா பண்ணாததா, தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணாததா, இல்ல அனிருத் தான் பண்ணாததா, பண்ணுங்க பண்ணுங்க. ஆனா உங்களோட 50வது படத்துல தான் இதெல்லாம் பண்ணுமா? அதுவும் இந்த மாதிரி மாஸ் ஹீரோஸோட படம் எல்லாம் வந்துச்சுன்னா இவங்களுக்குன்னு இருக்க ஹேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கடா எதிரா சிக்குன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி பச்சை எடுத்து காப்பி அடிச்சு வச்சா சும்மா விடுவாங்க. பட் இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க ஜிப்ரான் அவர்களே, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா முன்னேறவே முடியாது. சோ நோ வரிஸ், பண்ணு பண்ணு. எல்லா கிரிமினல்ஸ் பத்தியும் இப்படிதான் பில்ட் அப் சொல்லுவாங்க, ஆனா அவனை நம்ம கிட்ட மாட்டி அடி வாங்கி கையெடுத்து கும்பிடும் போது. சரி, ஸ்டோரி இப்படிதான் இருக்கும், ஒரு சில நிறை குறை அதெல்லாம் பார்த்தோம். பட் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணிடலாமா? இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்றப்பல ட்ரெய்லர்ல இந்த போர்ஷனை பாக்குறப்போ நம்ம தலை கொள்ளடிக்க போற பேங்க் பேரு யுவர் பேங்க். அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பேங்க் தான் இது. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, கீழே பாத்தீங்களா, ஒரு அங்குளும் ஆன்டியும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டியை பாக்குறதுக்கு நம்ம ஒரு ஆன்டி மாதிரி தான் இருக்காங்க. அதை தாண்டி சுத்து வட்டாரத்துல இருக்கிறதையும் பாக்குறப்போ எல்லாம் சென்னை மாதிரி தான் தெரியுது. சோ தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பேங்க்ல தான் கொள்ளடிக்க போறாரு நம்ம ஏகே. இந்த மூணு பேர் சுட்டுட்டே ஓடி வராங்க பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் வர்றதுதான் நம்ம ஏகே அப்படின்னு நினைக்கிறேன். வந்த உடனேவே பேங்க்குள்ள இருக்கிற எல்லா சிசிடிவியும் சுட்டு பொசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ள இருக்க ஒரு ஊழியரோ இல்ல கஸ்டமரையோ விட்டு நம்ம ஏகே மிரட்டி இந்த பேங்க்குள்ளே இருக்கிற ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்க ஒரு ஆபீசரோட கைய கட்டி போடுறாங்க. இதுல போலீஸா சமுத்திரக்கனியும் அந்த பேங்கோட ஓனர் அண்ட் பவுண்டரா ஜான் கோகேன், அதாவது சார்பட்டா பரம்பரையில பாக்ஸரா வருவார் தெரியுமா, வில்லன், அவர் பண்ணிருக்காரு. பட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம
ஏகே மிலிட்டரி ஃபோர்ஸையும் சுட்டு கொள்றாரு. அப்ப உண்மையிலேயே இவர் பண்றது நெகட்டிவ் ரோல் தானா, இல்ல இவருக்கு ஒரு பாஸ்ட் இருந்து அது ஆரம்பம் படத்துல வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேமா இருந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்றாரா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. பிகாஸ் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா அப்படின்னு நம்ம ஏகே சிரிச்சிட்டே கேக்குறதெல்லாம் நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்ற கேப்ஷனுக்கு பக்காவா பொருந்தது. ரூல் நம்பர் 1, டோன்ட் ஆக்ட் லைக் எ ஹீரோ. அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும் தோணுது, தயவு செஞ்சு ஒரு பாஸ்ட் இருந்து அதுக்காக தான் இவர் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு இல்லாம மங்காத்தா படத்துல வர்ற மாதிரியே புல் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னு வச்சுங்க, தமிழ் சினிமாக்கு ஒரு திருப்பு முனை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அது நம்ம ஏகேக்கு பக்காவும் சூட்டும் ஆகும். என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயமல கைய வைக்கலாமா. பட் அதே சமயம் இந்த கெட்டப்பல பாக்குறப்போ போலீஸ் கோட் எல்லாம் போட்டு டப 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 டபன்னு AK-47 வச்சு சுட்டு தள்ளுறாப்ல, அப்ப போலீஸா இருந்திருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் வருது. சரி நம்ம எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக போகணும், எனிவே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்போ பார்த்துக்கலாமே, ஏன் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படிலாம் இழுத்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் கியூரியாசிட்டி பயங்கரமாக இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ. லாஸ்ட் இயர் பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் டெரரிஸ்டோட மால் ஹைஜாக்லேருந்து நம்ம விஜய் அவர்கள் மக்களை காப்பாற்றி வெளில கொண்டு வருவார். பயமாக இருக்கா, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட சேம் ஜானர் மாதிரி தான் போகுது. என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எந்த லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் 13 days தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா என்னதான் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள மங்காத்தாவோட வைப் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இந்த ட்ரெய்லரை பாக்குறப்போ. அதனாலயே ஹீரோயிசம் வேணாம் வில்லனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குது. எப்படி நெக்ஸ்ட் வாரிசு ட்ரெய்லர் வரும்? சோ இந்த பொங்கல் வேற லெவல் கலெக்ஷன்மா ரெட் ஜெயண்ட்க்கு. சரி நீங்க உண்மையா சொல்லுங்க, வாரிசு வெர்சஸ் துணிவு ரெண்டு படத்துல எந்த படத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போவீங்க? இந்த ட்ரெய்லரை பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பல வருஷத்துக்கு அப்புறம் தல தளபதி பொங்கல் வரப்போகுது, சோ எல்லாரும் புக் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. சரி நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். அண்ட் இதே மாதிரி துணிவு படத்தோட ரிவ்யூ வாரிசு படத்தோட ரிவ்யூ எல்லாம் சீக்கிரம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டாங் டிங் அப்படின்னு தட்டி வச்சுங்க. கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. வெக்கமல்ல இல்லை.